ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தற்போது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல 97வது நாள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இனி எபிசோட் பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இனி எபிசோட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கமல் வந்து ஒரு மாசான இன்ட்ரோ ஒன்று கொடுக்குறாரு. அந்த இன்ட்ரோ முடிஞ்ச வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வாங்க வெள்ளிக்கிழமை எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. வெள்ளிக்கிழமை எபிசோட்ல அந்த அளவுக்கு ஒன்று பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கவே இல்லை. அதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாண்டிக்கும் தர்ஷனுக்கும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கிரில்டு சிக்கனும் புரோட்டாவும் கோழிக்கறியும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷெரின் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஸ்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களோட வந்து மேக்கப் பண்ணுங்கிறதுக்காக அது வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க. பிக் பாஸ் ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ்மேட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸோட ஃபோட்டோவை காட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். அதை வந்து காட்டுவாங்க அப்படிங்கிற பேரில் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட ஷேடோ மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து பிக் பாஸ் வந்து சைனும் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்துட்டு வாங்கி பார்த்த ஷெரின் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை தலைகீழ திருப்பி பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க. ஆனால் அதில் பிக் பாஸோட எந்த முகமும் தெரியல. ஸோ லாஸ்லியாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து பெருத்த ஏமாற்றம் தான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா தான் வெள்ளிக்கிழமை எபிசோட் வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் வந்து ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்குறாரு. இன்ட்ரோ கொடுத்துட்டு அகம் டிவி வழியே அகத்துக்குள்ளே சென்று வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. போன உடனே வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் வந்து அந்த கை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அஞ்சு விரலை காட்டுறாரு, என்ன ஒருத்தரை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கமல் என்ன கேட்குறாருனா, நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்தது, எல்லாம் நல்லா மிளகா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக கேட்குறாரு. அதுக்கு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, தகுந்த விளக்கத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு கமல் என்ன பண்ணுறாருனா, லாஸ்ட்லியா உங்கள் மனசு வந்து ரொம்ப நொறுங்கிட்டு போல அப்படிங்கிற மாதிரி அந்த கவின் எவிக்கான விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்லியா சொல்கிறாங்க, கவின் ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல, ஒருவேளை எனக்காக பண்ணான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்க போது தெரில அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்லியா சொல்கிறாங்க. அவன் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணான் சார், இப்போ எனக்கு அந்த எந்த ஃபீலிங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் கமல் சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், உங்களுக்கு நல்லா தோல் கொடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சாண்டியும் தர்ஷனையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்கள்ட்ட பேசி முடிச்சோடனே கமல் வந்து ஒரு பிரேக் சொல்கிறாரு. பிரேக் முடிஞ்ச பிறகு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, கவின் வந்து ஒரு மாசான ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்குறாரு. அப்போ தான் கமல் கேட்குறாரு, இதுவும் உங்கள் பிளானா இல்லை பிளானில் ஒரு பகுதியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு கவின் சொல்கிறார், இல்லை சார் நான் முன்னாடியே பிளான் பண்ணோம், நானும் சாண்டியனும் சேர்ந்து நிறைய பிளான் பண்ணோம், ஆனால் இது என்னோட பிளான் தான், முழுக்க முழுக்க என்னோட பிளான் தான், நான் அப்போலேருந்து இதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கவின் வந்து ரீப்ளை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கவின் என்ன சொல்கிறாருனா, நான் 2 வீக்ஸாக வந்து இந்த ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டு இருந்தேன், அதாவது அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க இல்லையா, அப்போலேருந்து ப்ராப்ளத்தில் இருந்தேன், நான் அப்போயே முடிவும் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு கட்டம் வரும், அப்போ நம்ம ஏஞ்சி வெளில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணியிருந்தேன், அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கவின் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இது முடிஞ்சோடனே கமல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க அகம் டிவி வழியாக அகத்துக்குள்ளே போயிட்டு அவங்கள சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கவின் வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் நல்லா இன்டகிரேட் பண்ணி பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சாண்டி சொல்கிறாரு, லே உனக்கு வெளியில் வந்தோன்னு நான் நல்லா கேள்வி கேட்பேன்டா, நான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சாண்டி ஃபன்னாக சொல்கிறாரு. அப்போ தான் கமல் சொல்கிறாரு, எது கேட்குறதுனால நீங்கள் இங்கேயே கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார் அது அப்போ கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாண்டி வந்து சொல்லி சமாளிக்கிறாரு. சாண்டி கிட்ட பேசி முடிச்ச உடனே கவின் வந்து லாஸ்ட்லியா கிட்ட பேசுறாரு. லாஸ்ட்லியா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இனிமேல் ஒழுங்காக கேம் விளையாடு, கேம் விளையாண்ட உடனே நீங்கள் வந்து வெளில வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்காக வந்து நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி, ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. அப்போ தான் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்த மாதிரி கமல் கேட்பாரு, அது என்ன நீங்கள் நீ வாடா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, அது என்ன காரணம் அப்படிங்கும்போது கவின் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவங்களோட அம்மா அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி செம பண்ணா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து நான் வெளியில் வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கவின் வந்து கமலை பார்ப்பாரு. அப்போ வந்து கமல் செமையாக ஒரு கவுண்டர் கொடுப்பாரு, என்னன்னா, நான் ஒன்றும் அவங்க அப்பா இல்லைப்பா, ஏன் பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கமல் வந்து அந்த ப்ரைஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கவினுக்கு கொடுக்குறாரு. கவின் அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டு பிக் பாஸ் விட்டு வெளியில் போகிறாரு. ஃபைனலாக மீண்டும் கமல் என்ன பண்ணுறாருன்னா, அகம் டிவி வழியாக அகத்துக்குள்ளே வராரு. அகத்துக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, யாரை இப்போ நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எல்லோரும் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பேரை சொல்கிறாங்க. ஆனால் கமல் என்ன பண்ணுறாருனா, சாண்டி யூ சேவ்டுன்னு சொல்கிறாரு. அப்போ சாண்டி எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாருனா, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாரு. ஏன்னா இப்போ சாண்டி பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன், ஷெரின், லாஸ்லியா இவங்க மூணு பேரில் யார் வந்து தேர்டு ஃபைனலிஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஃபைனலிஸ்ட்டாக போக போகிறாங்க, யார் வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, தர்ஷன் தான் எவிக்ட் ஆகி போயிட்டாரு, பிக் பாஸே ஃபேக்காக தான் இருக்குது, அவருக்கு வந்து ஷெரினை விடவா அவருக்கு வந்து ஓட்டு கம்மியாக இருந்திருக்க போகுது, லாஸ்ட்லியா விடவா ஓட்டு கம்மியாக இருந்திருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளையும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே இது நமக்கு இன்னும் வரல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ தர்ஷன் போக போகிறாரு, இல்லை ஷெரின் போக போகிறாங்களா, இல்லை லாஸ்ட்லியா போக போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பண்ண கற்றுக்கலாம், மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.